ஹே ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜே விளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருக்கும், ஒரு கண்டென்ட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெட் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வீடியோ போட்டிருந்தோம், 1 மில்லியன் தாண்டி பக்காவாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ. ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. என்னென்னா பெட்ஸு என்ன மாதிரியான பெட்ஸாக இருந்தாலும் அதுக்கெலாம் வந்து கேஜ் வந்து இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அதில் என்னென்னலாம் வெரைட்டி இருக்குது, என்னென்னலாம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க தராங்கன்றத நேரடியாக அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹலோ பிரதர். ஹலோ பிரதர், உங்கள் நேம் சொல்லுங்கள். நிர்மல் குமார் என் பேர். ஓகே ப்ரோ, இந்த கேஜஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ அதை பற்றி உங்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போது நாங்கள் வந்து ஒரு டாக் ஃபீல்டில் மட்டும் ஒரு 15-17 வருஷமாக நாங்கள் இருக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது ஒரு புது ஐடியா. இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக நாங்கள் இதை பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே, இப்போ தான் வந்து நாங்கள் அதுக்கு ஸ்டெப் எடுத்து ஒரு 4 மந்த்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம். ஆமாங்க, ஃபோர் மந்த்ஸாக தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் பண்ணிட்டுருக்கிறோம். ஒரு 4-5 செட்டாக நாங்கள் பண்ணி முடிச்சாச்சுங்க. இது வந்து இப்போ ஃபைனலாக இருக்குது. இப்போ ஆமாங்க, நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கேஜஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? சைஸ் வந்து டாய் பிரீட்ஸ்லேருந்து ஜெயின் ப்ரீட் போடுற வரையும் இருக்குங்க. ஓகே, எல்லா வெரைட்டிஸ் மட்டும்தானா இல்லை டாக்ஸ் மட்டும் இல்லைங்க? இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது டாக்ஸுங்க. ஓகே, கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து கேட்டுக்கு, ரேபிட்டுக்கு, காடை கேஜ், இந்த கோழிங்களுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டுருக்கோம். இன்னும் அதுக்கு நாங்கள் டிஸ்பிளே வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து நாங்கள் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுவோங்க. நிறைய இது எல்லாமே இருக்குது. ஓகே ஃபைன். இப்போது நீங்கள் கொடுக்குற அந்த சைஸு அந்த இது மட்டும்தானா இல்லை கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் தருவீங்க? தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணி தரலாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணுமோ, நிறைய பேர் இந்த மாதிரி கேஜ் மட்டுமே கூட எடுக்காமல் அவங்க வீட்டில் வந்து ஷெட்டு போட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில செட்டப்லாம் வேணும்லாம் கேட்பாங்க. ஓகே, கேட்டிருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து திருப்பூரூரில் அந்த மாதிரிலாம் ஒரு சில இடத்துலலாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கோம், அதோட இமேஜஸ்லாம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா நிறைய இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போவும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குங்க. பட் இந்த கேஜ் தான் நிறைய பேர் வந்து விரும்பி எடுத்துக்கிறாங்க. ஆமாம், கேஜ் வந்து வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த வீல்ஸ் இருக்குது, க்ளீன் பண்ணுறது ட்ரே இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து நல்லா பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் இருந்த கேஜஸ்க்கும் இந்த கேஜஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குமா? நிறைய டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து கடப்பாக்கல், உடன் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் போட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபைபர் இந்த இதில் வந்துருக்குது, பிளாஸ்டிக் இதில் வந்துருக்கு. இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் இருக்குது. நல்லா ஒரு 100 kg to 200 kg தாங்குற அளவுக்கு இருக்குது. டாக்லாம் மிஞ்சி போனால் ஒரு ஜெயின் ப்ரீடே போகணுன்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு 70-60 தான் வரும். இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது கேஜில். இன்னொன்று இந்த ட்ரே ஃபெசிலிட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ அது நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ட்ரே ஃபெசிலிட்டி இருக்குது, மூவபிளுக்காக வீல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நல்லா மூவ் பண்ணிக்கலாம். எங்கெங்கே வேணுமோ நம்ம தள்ளி வச்சுக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம், எடுத்து தள்ளி கேஜ் இருக்கிற இடம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக அந்த வீலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், தாராளமாக பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? 4 மந்த்ஸாக தான் இதை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ப்ரோ, ஆக்சுவலாக வந்து நம்ம கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செஞ்சுருக்கோம். ஒரு 15-17 வருஷமாக நம்ம இருக்கிறதுனால. ஆமாம், ஃபீல்டில் வந்து இருக்கிறோங்க. ஃபீல்டில் வந்து டாக் ஃபீல்டில் ஒரு 15 இயர்ஸாக பண்ணி ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய கேஜஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்களாக வந்து போய் செஞ்சுருக்கோம். நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சில இதெல்லாம் கிடைக்காது, கொஞ்சம் நாளில் வந்து இதுவாகிடும், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கு. என் டாக்ஸே நிறைய அதில் அஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்களாக வந்து இந்த மாதிரியான எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நிறைய பேருக்கு நமக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது தானே கஸ்டமர்ஸ்க்கும் தேவைப்படும். அதனால் நாங்கள் எங்களோட ஏற்படுத்தி நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக கிணலுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். சாரா கிணல்ன்றது தான் என்னோடய கிணல் நேமு. இப்போ வந்து இந்த கேஜஸ் இது பண்ணிட்டுருக்கிறதுனால வந்து சாரா என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு பெஸ்ட் கேஜஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், இந்த ஆமாம் சாரா என்டர்பிரைசஸ்ன்ற பேரில் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் கிணல் அப்போனா டாக்ஸ் வளர்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாம், டாக்ஸ் வந்து நான் ப்ரீட் பண்ணுவேன். டாக் ஷோ ட்ரெயின் பண்ணியிருக்கேன். டாக் ஷோஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். க்ரூமிங் பண்ணியிருக்கோம். ஸோ பெட் சர்வீஸில் ஆல் ஓவர் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு இன்னமும் கூட கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இது இதில் விஷயம் தெரியும். தெரியும், டாக் என்ன கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக இது எதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆமாம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கிளைண்ட்டுங்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறோம். அது கேஜ் மூலியமாக கொண்டு போய் சேர்க்குறோம். இப்போ இந்த
இந்த இந்த இந்த கேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கனா என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிறைய கேஜஸ் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6mm மெட்டீரியல் சொல்லுவாங்க ப்ரோ. இது வந்து 6mm மெட்டீரியல், இது வந்து ஃப்ளாட். இது இந்த ஆங்கிளும் சரி இதுவும் சரி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3mm மெட்டீரியல் வரும். இது இது வந்து 3mm வரும். இது இது கேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இந்த சைடு இதெல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தான் வரும். ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் 3mm வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். ஸோ அப்போது இதில் வந்து டாய் பிரீட்ஸ் விடுறதுக்காக தான் அப்படின்றதுக்காக தான் இதை செஞ்சது. குட்டி டாய் பிரீட்ஸ் எல்லாம் இதில் வந்து டாய் பிரீட்ஸ் விடலாம். லைக் இந்த ஷிட்ஸு, பீகிள்ளு, அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நாங்கள் தாராளமாக விடலாம். அந்த ஃப்ரெஞ்ச் புல்டாகு, சுவாவா, அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி கேஜில் விடலாம். இதுவும் வந்து உங்களுக்கு டாய் பிரீடு வெரைட்டி தான். இதுவும் வந்து இது சிங்கிள் கேஜ். இது இது வந்து பார்ட்டிஷன். இது இது வேணால் நான் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது என்ன இருக்கீங்களா? ஓகே, இது பாருங்க. இது வந்து நடுவில் எடுத்துடலாம். ஆமாம், இது வந்து தாராளமாக நீங்கள் ரெண்டா ரெண்டா ரெண்டாவே பிரிச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டாக விட்டுக்கலாம். ஒரே இதில் விட்டுக்கலாம். ஓகே ஓகே. இல்லை நீங்கள் தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி ஓகே. இப்போ ரெண்டு தனித்தனியாக ரெண்டு டாக் நீங்கள் விடலாம் இதில். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கும். ஆமாம், இது வந்து இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து இன்னொரு 6mm மெட்டீரியல்ன்றதுனால இது வந்து இன்னும் நல்லா திக்காக இதுவாக இருக்கும். ஹார்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ப்ரோ இப்போது இந்த மெட்டீரியல் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இது 3mm இருக்கும்போது இந்த டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து கடிச்சு உள்ளே விளையாடுறதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான். அந்த மாதிரி பண்ணும்போது நான் இந்த இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து ஷேப்லெஸ்ஸாக லைட்டாக வந்து பெண்ட் ஆகிற மாதிரிலாம் ஆகும். ஸோ அது அதை ஒரு விஷயமா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணோம்னா நாங்கள் இந்த இந்த 6mm மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது எந்த விதத்துலையுமே வந்து டாக்ஸு கடித்தாலோ என்ன ஆனாலோ வெயிட்டோ எதுவாக இருந்தாலுமே இந்த 6mm மெட்டீரியல் வளைய மாட்டேன் அந்த அந்த ஃப்ளாட்டில். ஸோ அதனால் நாங்கள் இந்த மெட்டீரியல் வந்து இருந்தாலுமே கூட இது வந்து இந்த சாஃப்ட் பிரீட் ஒரு சிலர், இந்த டாய் பிரீட்ஸ்லாம், பக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அமைதியான பிரீட் ஒரு சிலர்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க கேட்குறவங்களுக்கு நமக்கு இந்த மெட்டீரியலில் பண்ணித்தரலாம். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. என்ன ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க சின்ன சைஸு. இந்த இந்த சைஸ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 9700ங்க. 9700 வருதுங்க. எல்லாமே எல்லாமேங்க. அதாவது இது ட்ரே வரும், வீல்ஸ் வரும், இந்த வாஷபிள் ஃப்ளோர் மேட் வரும் வித் இந்த கேஜுங்க. டிஸ்மாண்டபிள் டைப்புங்க. ஆமாங்க. கழட்டிக்கலாம், எல்லாமே கழட்டி நம்ம தேவையான இடத்துக்கு கொண்டு போய் எடுத்து போயிருக்கலாம். ட்ராவல் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்துலேருந்து மூவபிளுக்காக வீல்ஸும் இருக்குது. ஸோ நம்ம நம்மளுடைய இஷ்டத்துக்கு வச்சுக்கிறதுக்கு தாங்க இந்த கேஜ். ஒரே இடமா வந்து செட்டில் ஆகாம நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கல அளவுக்கு வச்சுக்கலாம். ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஆமாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சென்னை சர்க்கிளில் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம நம்மளுடைய இங்கே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேர் நம்ம கொடுத்துருவோங்க. இப்போது கேட்குறவங்களுக்கு கூட நம்ம சென்னை சர்க்கிளில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க இனிஷியலாக ஃபஸ்ட்டு டைம் பையராக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நம்மளே கொண்டு போய் அவங்ககிட்ட டெலிவரி பண்ணிவிட்டு டெலிவரின்றது வந்து நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது தான். டெலிவரி கொடுத்துட்டு நம்மளே அவங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். அந்த ஒரு விஷயம் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்களா? இல்லைங்க, அசம்பிளுக்கு சார்ஜ் இல்லை. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க. அதாவது நம்ம சென்னை சர்க்கிளில் இப்போதைக்கு மட்டும் பண்ணலாம். அவுட்டர்லேயும் வந்து ஆர்டர்ஸ் அவுட்டர்லலாம் கொடுத்துருக்கோங்க. அவுட்டர்லலாம் வந்து சேலம் கொடுத்துருக்கேன், கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன், ஈரோடு கொடுத்துருக்கேன், அப்புறம் திருச்சி போயிருக்கு. இப்போ இந்த 4 months தான்றதுனால வந்து நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு 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 10 kgs கிட்டே அந்த மாதிரி நான் அவுட் ஆஃப் சென்னை கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னையில் மட்டுமே வந்து கொடுத்துருக்கோங்க. ஒரு 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 25 kgs மேலே இப்போ இப்போ இனிஷியலாக இந்த 4 months நாங்கள் 25 kgs மேலே கொடுத்துருக்கோம். நம்ம முக்கியமாக சொல்லணுனாலே ஒரு சில ஒருலாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள்கிட்டே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்து இந்து ராம சார் இருக்கார் இல்லைங்களா, அவங்க இந்து நியூஸ் பேப்பர் அவங்க அவங்க வீட்டுக்கு கொடுத்துருக்கோங்க. அப்புறம் சிவசங்கர வாண்டியாருன்னு சொல்லிட்டு இருக்கார் சிவசேனாவில், அவர் அவரை நம்ம அண்ணன் தான், அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து முங்கம்பாக்கத்தில் ஜட்ஜ் இருக்காங்க மேடம், அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் கூட நிறைய கொடுத்துருக்கோம். நல்லா டெலிவரி பண்ணி அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளுக்கே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மகிட்ட என்னென்ன சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ப்ரோ? ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4x3 ப்ரோ. ஓகே, 4x3x3. ஓகே ஓகே, அது ஒரு சைஸு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5x2x2. இது 2.5x2x2. அதுக்கப்புறம் வந்து இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x2x2. இது நான் சொல்கிறது வந்து இது வந்து டாய் பிரீட் போடுறதுங்க. 4 நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா, பார்ட்டிஷன் பண்ணது அது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3x3ங்க. இது வந்து கரெக்டாக ஸ்கொயர் 3x3. இது வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் பிரீட்ஸ் எல்லாம் போடலாங்க. மீடியம் பிரீட் லேப் போடலாம், கோல்டன் ரிட்ரீவர் அந்த மாதிரி சிங்கிள் டாக் மீடியம் பிரீட் எது வந்தாலும் நீங்கள் போடலாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு நாலுங்க. ஓகே, நாலுக்கு நாலு வந்து இந்த இப்போ இதில் வந்து ஒரு டாபர்மேனும் மீடியம் ப்ரீட் தான். இருந்தாலுமே டாபர்மேன் வந்து கொஞ்சம் ஹைப்பராக இருக்கும், அது கொஞ்சம் ஸ்பேஷியஸும் வேணுன்றதுக்காக. அது இல்லாமல் ஒரு கிரேடன் போடலாங்க, இதில் கிரேடன் சிங்கிள் டாக் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. இது இன்னொரு சைஸு. இது இல்லாமல் வந்து நாங்கள் நாலுக்கு மூணுக்கு மூணு பண்ணுறோங்க. அந்த நாலுக்கு மூணு மூணுன்றது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ப்ரீடுக்கும் டாய் ப்ரீடுக்கும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறதுக்கும், இல்லை வந்து டாய் ப்ரீடுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்து தேவைப்படுது இடம், அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க அந்த சைஸ். இப்போதைக்கு நம்ம இந்த சைஸ்லாம் இது இல்லாமல் நம்ம வந்து பேர்ட்ஸ்க்கு கேஜ் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் கேட்குறவங்களுக்குங்க அவங்கவுங்க கேஜ் வெரைட்டியில் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி, அவங்களுக்கு வெறும் ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி தான் இந்த இதில் வேணும் அப்படிங்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு தனியாக செஞ்சும் கொடுக்கலாம். அவங்க இடத்துக்கு போய் நம்ம வந்து அதுக்கு உண்டான இருக்கணும், அதுக்கு உண்டான ஸ்டாஃப்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க, அதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். பேர்ட்ஸ்க்கு வந்து கேஜஸ்லாம் தாராளமாக பண்ணி தரலாம். பேர்ட்ஸ்லாம் மக்கவு இந்த மாதிரிலாம் நிறைய, அதுவே ஒரு ரெண்டு மூணு கேஜ் நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் சிம்பிளாக அதுவும் பெருசாக ப்ரொமோட் பண்ணல, அதுவும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ஆமாம் ப்ரோ, இப்போ இந்த இந்த ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷபிள் ஃப்ளோர் மேட் ப்ரோ. இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுதான் அது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 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 70 கேஜிஸ் அந்த மாதிரி நம்ம ஆளுங்களே உள்ளே போய் உட்காரும்போது நல்ல வெயிட் வந்து நல்லா வெயிட் தாங்கும். டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப, அதாவது இது எதுவுமே ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கடப்பாக்கல் ஹைப்பராக இருக்கும்போது என்னன்னாலும் சரி, இது வந்து எந்த விதத்துலையுமே பாதிப்பே ஏற்படாது. ஆமாம், இது இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லாட்டர் வந்து நாங்கள் கிட்டே தனியாகவே கேட்குறாங்க, அவங்கவுங்க கேஜுக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நாங்கள் அதுவும் கொடுத்துட்டு தான் இருக்கோம், கேஜ் மட்டும் இல்லாமல் தனியாக கேட்குறோம். தனியாக கேட்குறவங்களுக்கு ட்ரே இது வாஷபிள் ஃப்ளோர் மேட்டும் கொடுக்குறோம், ட்ரேஸும் கொடுக்குறோம், பாட்டம் ட்ரேஸும் கொடுக்குறோம் தனியாகவே. அதாவது பாட்டம் ட்ரேஸ்னால் ரெகுலராக இல்லாத நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், நான் உங்களுக்கு அது காட்டுறோம் ப்ரோ. அது அது வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ, அது எந்த சைஸில் வேணாலும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ப்ரோ, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த ட்ரே பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா யூசேஜ் தான். அது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஆகிடும்னா கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகிடும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். வாங்கும்போதே கூட ஒரு சிலதெல்லாம் அந்த மாதிரிலாம் வருது, நாங்கள் அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், அது நிறைய ஃபால்ட் வரும், எங்களுக்கே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு வந்து கொஞ்சமாக இது பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு இதெல்லாம் நல்லாவே ஒரு 4-5 வருஷம் தாராளமாக எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லாமல் தாராளமாக அது பாட்னர் இருக்கும், எந்த இதுவும் கிடையாது. இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரோ, இது கெமிக்கல் அசிஸ்டன்ஸ். இது வந்து எந்த வித ஆசிடே இதில் ஊற்றினா கூட எதுவுமே ஆகாது, ஒன்றாவது ஆசிடே ஊற்றினாலுமே இது கூட இதாகாது. ஸோ டாக் யூரின் அந்த மாதிரிலாம் இதில் படும்போது பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட எதுவுமே இதுவாகாது, ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். ஆமாம், இது வந்து நல்ல லைஃப் வரும். ஆமாம், இது வேஸ்டேஜ்லாம் இதில் தான் ஸ்டோர் ஆகும், ஸ்டோர் ஆகிடும். அதை எடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சால் மட்டுமே போதும், நல்லாவே இருக்குங்க. ஆமாம், ஃப்ளோர் அவங்க இருக்கிற அந்த வச்சிருக்கிறாங்களே இடம், அந்த இடம் வந்து கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த அதனாலேயே இந்த ட்ரேஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி. ஓகே ப்ரோ, இப்போ இது வந்து இன்டோருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுவே சில பேர் வந்து அவுட்டோர்லேயும் வளர்ப்பாங்க, இப்போ மொட்டை மாடியில் இந்த மாதிரி கூட டாக்ஸ் வச்சு கூட வளர்ப்பாங்க. இப்போ மழைலாம் பெய்யுதுன்னா இது எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும் ப்ரோ? இப்போ இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு அசம்பிள் பண்ணுறதுக்குன்னே வந்து நம்ம ஷீட் போட்டு கூட தனியாக கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே, அந்த மாதிரியும் வந்து ரெண்டு கொடுத்துருக்கோம், நம்ம அது பிக் எடுக்கல. ஓகே, அது என்னென்னா தனியாக வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஷீட் வரும், அது வேணும் போது வச்சுக்கலாம், இல்லைனாலும் எடுத்துக்கலாம். மேல் ரூஃப் வந்து அந்த மாதிரி வந்துடும், அது அவுட்டோர்லேயும் வைக்கலாம், தாராளமாக அவுட்டோர்லேயும் தாராளமாக வைக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். மழை தண்ணி பட்டு இந்த இதெல்லாம் போகிறது அந்த மாதிரி அந்த மாதிரி ரெஸ்ட்லாம் எதுவுமே வராது ப்ரோ. அந்த மாதிரிலாம் வந்து ப்ரூஃப் நாங்கள் அதெல்லாம் கேரண்டியாக கொடுக்குறோம் ப்ரோ, அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்லாம் வரவே வராது. ஆமாம், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தாராளமாக சொல்லி கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்தால் தாராளமாக அவங்க நம்மளுக்கு கேட்கலாம் என்னங்க இது அப்படின்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம், அந்த மாதிரிலாம் வரது வாய்ப்பு கிடையாது. டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருச்சின்னு சொன்னீங்களா, திருச்சியில் கொடுத்தது ஒரு 5 கேஜ் கொடுத்துருக்கேன். 5 கேஜ் வந்து நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் நாங்களே தான் ஏற்றுக்கிட்டோம், அது ஒரு பல்க் ஆர்டர்ன்றதுனால. இந்த மாதிரி இப்போ ஒன்றுன்னா சிங்கிளாக வாங்குறவங்களும் அவங்கவுங்களே தான் பே பண்ணிக்கிறாங்க. ஆமாம், பல்க் ஆர்டர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்களே ஃப்ரீ சார்ஜஸ் பண்ணிடுறீங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி பண்ணுறோம் ப்ரோ. ஆமாம், டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு கேஜாக கொடுக்கும்போது அவங்களே தான் பே பண்ணி எடுத்துக்கிறோம். சென்னையில் மட்டும் அசம்பிள் பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணி தரோம். அசம்பிள், ஆமாம், சென்னை பொறுத்த வரைக்கும் அசம்பிள் பண்ணுறது நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ ரொம்ப சூப்பராக நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த கேஜஸ் பற்றி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் சொன்ன மாதிரி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களே வந்து ஃப்ரீயாக வந்து அசம்பிள் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த கேஜஸ் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் மட்டும் இல்லை, ஆல் த பெட்ஸ், என்ன சொல்கிறது, பேர்ட்ஸு, முயல் இருக்கிற பெட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்களுக்கு கூண்டு வேணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கூண்டு வாங்கிக்கலாம். இவரோட நம்பர் இப்போ கீழே டிஸ்பிளே ஆகிற மாதிரியும் நான் தரேன்.
டிஸ்கிரிப்ஷன்லேயும் வர மாதிரி நான் தரேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட உங்களுக்கு என்ன மாதிரியான கஸ்டமைஸ்டு கேஜ் வேணுமோ இல்லை இங்கேயே அவைலபிளாக இருக்கிற கேஜ் வேணுனாலும் நீங்கள் ரைட்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தாராளமாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே எனக்கு ஒருத்த கூட்டு வந்தான். ஸோ ஆல்ரெடி நம்ம கூட இந்த டாக்ஸ் பெட்ஸ் இது சம்மந்தமாக நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது யார் பார்த்தீங்கன்னா நவீன் தான். ஸோ அவன் தான் இங்கேயே வந்து கூப்பிட்டு வந்தான். ஸோ நவீன் சொல்லுப்பா, இது எப்படி? இவர் நம்ம அண்ணன் தான், நிர்மல் அண்ணன். ஓகே, நமக்கு ஒரு 10 இயர்ஸ் மேலே அண்ணன் நம்ம பழக்கம். ஓகே, ஃப்ரெண்ட்லியாகவும் எல்லா பிஸ்னஸ் வைஸும் சரி, நல்ல க்ளோஸ் பிரதர் நமக்கு. ஓகே, சரி அண்ணன் கேட்டிருந்தார், சரி வாங்க நம்ம அண்ணன் இருக்கிறதான் உங்களை காண்டாக்ட் பண்ணது. ஓகே, சரி ஒரு வீடியோ போடுவோம் கேஜஸ் பற்றி. பெட் வீடியோஸ்னாலே இவனுக்கு கொஞ்சம் பெட் ஆகிட்டான், ஏன்னா இவன் மூலியமாக தான் நம்ம வந்து அந்த ரவுடி டாக் வீடியோ வந்து போட்டிருந்தோம். 1 மில்லியன் தாண்டி, 1.5 மில்லியன் தாண்டி போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் இவர் மூலியமாக தான் இப்போ வரைக்கும். ஸோ அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிடலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய இருந்தால் சொல்லுப்பா, கண்டிப்பாக யூஸ் நிறைய வரும். ஓகே ஓகே, ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெய் ஃப்ரம் ஜெய் வ்ளாக்ஸ்.